சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. திருநாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேஜுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேடை தடவி, மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே, மாசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வரத்தேவே இஜ்ஜகம் வாழ இன்னருள் காப்பாய். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் ஷாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம். சுனைஸ்வராஜ வித்மகே ஷாயா புத்திராஜ தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். பேரன்பு சார்ந்த எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பிரவேசித்து 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியிலே தங்கி சுப அசுப பலன்களை வாரி வழங்கக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி காண இருக்கிறோம். இந்த சனி பெயர்ச்சி எப்போ அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, அதனைத் தொடர்ந்து சனி பகவானுடைய விவரங்கள், அவரை பற்றிய குறிப்புகளை தெரிந்து கொண்டு, தொடர்ந்து 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எடுத்துனம்னால் 3 ராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அதில் பார்த்தோம்னால் இந்த சனிப்பயிற்சியாகப்பட்டது என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னால், நிகழும் மங்களகரமான சாதுவரி வருடம், அதாவது 27/12/2020 ஞாயிற்றுக்கிழமையன்று காலை 5:22 சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு, அதாவது உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்திற்கு பிரவேசிக்கிறார். இது சனி பெயர்ச்சியின் பேர். இந்த மகர ராசியில் 2.5 வருஷம் தங்கியிருப்பார். தனுசு மகரம் கும்பம் இது 3க்கும் 7.5 சனி நடக்கும். அதாவது தனுசு ராசிக்கு கடைசி 2.5 வருஷம், மகரத்துக்கு 5 வருஷம், கும்பத்துக்கு இப்போ தான் பிடிக்கிறார், இன்னும் 7.5 வருஷம் முழுசாக இருக்குது. இப்படி என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னால், 27/12/2020 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:22 சனி பகவான் தனுசுவிலிருந்து மகரத்துக்கு வர்றார். நம்ம 12 ராசிக்கும் உண்டான பலாபலன்களை தொடர்ந்து நம்ம இப்போது பார்க்கலாம். பார்த்து பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் உடனடியாக பரிகாரத்திற்கு கலந்து கொண்டு, எல்லாம் அல்ல சனி பகவானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு, எங்களுடைய சர்வம் டிவியின் வாயிலாக, செங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வரத்தேவே இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. எல்லாம் அல்ல சனி பகவானுடைய பெருங்கருணையினாலே எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சியினுடைய கடகராசி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தற்சமயம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிற வகையில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி நாம் பார்க்குறோம். இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது 27/12/2020 ஞாயிற்றுக்கிழமையன்று காலை 5:22 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிற காலத்தில் கடகராசியான நம்மளுடைய 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு சனி வருவதனால, இந்த 2.5 ஆண்டுகளுக்கு சனி பகவான் என்ன நன்மை தீமைகளை செய்வார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். பார்க்கறது அப்படிங்கிறது பார்த்தோம்னால், இது பலவிதமான சித்தர்கள், புலிப்பானை சித்தர், மாண்டல்யர், யவனேஸ்வரர் இப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான ரிஷிகளும் சித்தர்களும், பெரிய பெரிய பலதீபிகை அப்படிங்கிற நூல்கள் இதிலிருந்தெல்லாம் எடுக்கப்பட்டு எல்லாத்துலையும் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத சுத்தமாக தெளிவாக உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, நல்லது மட்டுமே உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி சொல்ல முடியாது. என்ன இருக்கோ அது அப்படியே துல்லியமாக தெளிவாக கூறக்கூடியது இந்த பதிவு. அந்த வகையில் இந்த கடகராசிக்கு அப்படி இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சனி 7இல் நின்ற பலன் சுமையெடுப்பான், பொருளுள்ளோன் ரோகி அன்றும்
சன்மனுக்கு களத்திர நஷ்டம், சேய்க்கு விதியுண்டு தோழி அப்படின்னு புலிப்பானி சித்தர் சொல்கிறாரு. அதாவது ஜனனகால ஜாதத்தில் சனி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இங்கே ஏழரை சனி ரெண்டு இதுலேயும் அஷ்டமத்திலும் தீய பலன்களுக்கு பாதிப்பு ராசி நேயர்களுக்கு ஏற்படாது அப்படின்னு இந்த பாடல் விளக்குது. அதே மாதிரியே இந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது என்ன நன்மைகள் தீமைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னால், ஸ்திரீகளுக்கு ரோகம் அப்படின்னு சொல்கிறாரு, பெண்கள் அவங்களுக்கு உடல்நலக்கோளாறு, வியாதி இந்த மாதிரிலாம், மருத்துவ செலவுகள் அப்படிலாம் வரக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம் கடகராசி நேயர்களுக்கு ஏழாம் இடமாக இருக்கிறதுனால. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரத்திலெல்லாம் பிறந்தவங்க கடகராசி நேயர்கள், அப்படிப்பட்ட தங்களுக்கு இந்த மாதிரி ரோகங்கள் ஏற்படும், வழி பிரயாணம் தடையை செய்யும், போகிற பிரயாணங்கள்லாம் தடை ஏற்படும், வெற்றி ஏற்படாது, போயிட்டு வெட்டியாக திரும்பி வர்றது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம். வீண் பயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். அவமானம் ஏற்படும் அப்படிங்கிறது பலதீபகி அப்படிங்கிற நூலில் அவமானங்கள் ஏற்படும்னு சொல்லுது. பிரகத் நூல் அப்படிங்கிற நூலில் சரீரச்சாயையின் மாறுதல், உடம்பில் உள்ள இது மாறிடுமா, சரீரத்தினுடைய அமைப்பு மாறிடும், அல்லது பிசாசுகள் உபாதை, கெட்ட தெய்வங்களுடைய உபாதைகளுக்கு நம்ம ஆளாகப்படுதல் அந்த மாதிரியெல்லாம் ஏற்படும். வீண் சிரமங்கள் ஏற்படும். ஆண் பெண் குறிகளில் ரோகம், ஆண் குறி பெண் குறி இந்த மாதிரி இடத்துலையெல்லாம் ரோகங்கள் வியாதிகளை சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த இதில் ஏற்படும். ஸ்திரீ புத்திரன் இவைகளை நாசம், கணவன் குழந்தைகள் அல்லது மனைவி குழந்தைகள் இப்படி பிரிவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய அமைப்பு, நாசம் ஏற்படும், அல்லது அவர்களை விட்டு வேறு இடத்துல வசிக்கிறதையும் கணவனையும் குழந்தைகளையும் மனைவியையும் குழந்தைகளையும் விட்டுட்டு வசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உண்டாகலாம். வழி நடத்தலையும் கொடுப்பான் அப்படின்னு யவனேஸ்வரர் சொல்கிறார். மனைவி மக்களை விட்டு பிரிதல், பரிதாபகரமான சூழ்நிலையில் வெறுங்காலால் பிரயாணம் செய்தல், காலில் செருப்பு கூட போட முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுமா, காலில் ரோகம் ஏற்படும் அல்லது செருப்பு போடுறது கூட நம்மள்கிட்ட வருமானங்கள் இருக்காது அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வெறுங்காலில் பயணம் பிரயாணம் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். பரிதாபகரமான ஒரு சூழ்நிலை சூழல் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும். மனநிலை உடல்நிலை ரெண்டுமே பாதிக்கும். மன சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம், மனக்கோளாறு, மனநலப் பிரச்சனை, சைக்கார்டிக் ப்ராப்ளம், மனப்பதட்டங்கள் உண்டாகலாம், அதனால் உடல்நலக் கோளாறு பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டாகும். அதிக சிரமங்களை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. வியாதி வீண் பிரயாணம் ஏற்படும். மிக்க மனோபயம், தனநாசம், மனஸ்தாபங்கள் உண்டாகும். மர்மஸ்தான ரோகம் அப்படின்னு மாண்டல்யர் சொல்கிறாரு. கண்டகஸ்தனி என்ற முறையில் வழிநடையில் அல்லது பிரயாண ஈடுபாட்டில் தற்செயலாக சிறு கண்டங்கள் தோன்றும். அப்போது இந்த கண்டகச்சனி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழாம் இடத்துல வரும் பொழுது, அப்போ பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் இருக்காது, சிறு சிறு விபத்துக்கள், சிறு சிறு கண்டங்கள் அதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஏழாம் இடத்துல சனி வரும் பொழுது நடக்கும் அப்படின்னு மாண்டல்யர் சொல்கிறாரு. பிரயாணங்கள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும். பெண்களுக்கு திருமணங்கள் தட்டி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த ஏழாம் இடத்துல சனியின் மூலமாக ஏற்படுது. அல்லது அவப்பெயர் ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டாகுமா, சில பெண்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய அசிங்கம், அவமானங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகுது. கணவன் அல்லது மனைவி ஒருவருக்கு பிணி பாதிப்புகள் ஏற்படும். கடகராசி நேயர்கள் இருந்தால் அவங்க கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். தேவதைகளின் பாதிப்பு, கடலினுடைய அனுகிரகம் உண்டாகாதான், என்ன சாமிக்கு உண்டாலும் அனுகிரகம் கிடைக்காதான், தேவதைகளின் பாதிப்புக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு ஜோதிட களஞ்சியம் அப்படிங்கிற நூல் சொல்லுது. கூட்டாளிகளுடைய பகை, நம்ம கூட இருக்கக்கூடிய கூட்டாளிகள்னால் சொந்த பந்தம் பந்துக்கள், நம்ம கூட சேர்ந்து தொழில் பண்ணுறவங்க, உறவினர்கள், நண்பர்கள், இவங்களால் பகை இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஊர் ஊராய் அலைந்து திரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். சில காலமாவது இருக்கும் இடத்தை விட்டு தொலைவான இடங்களுக்கு போய் முயற்சியில் ஈடுபடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுமா, தேவையில்லாத உழைப்புக்கும் தொல்லைக்கும் ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடிய இடமாக ஏழாம் இடம் விளங்குது. அதனால் இந்த ஏழாம் இடமாகிய கடகராசி நேயர்கள் அவசியம் பரிகாரத்திலே ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. 100%க்கு 20% அப்படி தான் சொல்லலாம் அந்த 2.5 வருஷத்திற்கு. அதனால் பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் அந்த சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு எங்களுடைய ஆலயத்தில் சிறப்பு சனிப்பெயர்ச்சி யாக வழிபாடு ஹோம பூஜைகள் அந்த ஒவ்வொரு இடத்திற்கும் தகுந்த அவங்கவுங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாதிரி பெயர் நட்சத்திரம் ராசியெல்லாம் சொல்லி பரிகாரங்கள் செய்கிறோம். அதில் தவறாமல் கலந்து கொண்டு அதில் மூலமாக பிரசாதங்கள், எந்திரம், தாயத்து இதெல்லாம் நாங்கள் கொடுப்போம். இதெல்லாம் வாங்கி இந்த 2.5 வருஷத்துக்கு வச்சுண்டு சனிப்பெயர்ச்சியினுடைய தோஷத்திலிருந்து விளைவிக்கணும்.
ஏன்னா நாங்கள் பண்ணுற அந்த பூஜையில் கலந்து கொள்றதுக்கு என்னுடைய நம்பரை நான் முதல்ல தெரிவிக்கிறேன். 9865098370 அப்படிங்கிறது என்னுடைய தொலைபேசி எண். இதில் தொடர்பு கொண்டு இந்த சனிப்பயிற்சி யாகத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அதற்குண்டான வழிமுறைகளை சொல்லுவாங்க. பிறகு அந்த அன்னைக்கு ஹோமம் பண்ணி பிரசாதங்கள் உங்களுடைய வீட்டிற்கே வந்து சேரும். இந்த பிரசாதத்தை வைத்துக்கொண்டு இது 2.5 ஆண்டுகள் வாரந்தோறும் சனி பகவானை சனிக்கிழமை என்று வழிபட்டு வந்தால் இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த கஷ்டங்களிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு நிம்மதியாக வாழலாம் என்று கூறி இல்லாமல் சனி பகவானை பிரார்த்தனை செய்து எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சியின் வாயிலாக ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.